ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த ஜாப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு 11 விதமான ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. டீச்சிங், நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ஜாப் டீடைல் பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார் த நான் டீச்சிங் போஸ்ட்டு டெய்லி வேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நேரத்துலேருந்து அப்ளை பண்ணலாம். இல்லை என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடியது வந்து ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் இருக்குது, ஒரு வேக்கன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு டெய்லி சேலரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 797 ரூபா தராங்க. இது வந்து நான் டீச்சிங் போஸ்ட்டு ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது நான் டீச்சிங் போஸ்ட்டு, மொத்தம் 11 வேக்கன் இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் ஒன்றுக்கு வந்து என்ன படிச்சிருக்குன்னா, பிஇபிடெக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து படிச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் 2 ஒரு வேக்கன் இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து எம்சிஏ வந்து படிச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எம்சிஏ, எம்பிஏ, எம்காம், எம்எஸ்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து 748 ரூபா சேலரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் 3, அதுக்கு வந்து ஒரு வேக்கன் இருக்குது. டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இதுக்கு வந்து நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் படிச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ரெகக்னைஸ்டு பாலிடெக்னிக்ஸில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து 679 ரூபா இருக்குது. அப்புறம் பியூன் கம் மோட்டார் மெக்கானிக், டீசல் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், இதுக்கு வந்து நீங்கள் வந்து 8ஆம் கிளாஸ் பாஸ் படிச்சிருக்கணும் வித்து ஐடிஐ சர்டிஃபிகேட்டோட படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து 446 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி சேலரி கொடுக்குறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து என்ன பண்ணோம்னா, நீங்கள் வந்து 20/10/2021 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். எங்கே அப்ளை பண்ணியிருக்கணும்னா, இந்த டீன் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ் ரோம்பேட்டு அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுக்கு வந்து 20/10/2021 வந்து நீங்கள் வந்து அமைச்சிடணும். நிறைய நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சு உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்வெலப்பில் மறந்துடாதீங்க, என்ன போஸ்ட்டுக்கு இது பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து நான் டீச்சிங் போஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடியது, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எதை பார்க்க போகிறீங்கன்னா, டீச்சிங் போஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறீங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் மேலே உள்ளதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க, இதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிடுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பிச்சுடுங்க. அதுக்கடுத்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து எதுன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்துருக்குறது தான். இது வந்து டீச்சிங் ஸ்டாஃப், மொத்தம் 6 வேக்கன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. 6 வந்து உங்களுக்கு வந்து எங்கே இருக்குன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன படிச்சுருந்துருக்கோம்னா, பிஇபிடெக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும், அல்லது எம்இஎம்டெக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும். மொத்தம் 6 வேக்கன் இருக்குது. உங்களுக்கு பெர் மந்த் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா, 25,000 உங்களுக்கு வந்து மந்த் சேலரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, இதுக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, 21/10 நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. 21/10 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இதுக்கு நீங்கள் எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மெட்டும் எல்லாத்தையும் எங்கே அமுச்ச போகிறீங்கன்னா, இந்த இடத்த அட்ரஸ்க்கு அனுப்ப போகிறீங்க. இதுவும் அதே மாதிரி தான், அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் த டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிடுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதோட அப்ளிகேஷன் ஃபார்மும் கீழே இருக்குது, காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து டீச்சிங் போஸ்ட்டோட அப்ளிகேஷன் ஃபார்மு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோ ஒட்டிக்கிடுங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிடுங்க, ஃபில் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சுருங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து பியூன் போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு பியூன் போஸ்ட் வந்துருக்குது, டெம்பரரி போஸ்டிங்ஸ் தான். இதுக்கு வந்து 6 மந்த்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. 410 ரூபா உங்களுக்கு வந்து சேலரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுடைய சாஃப்ட் காப்பியை வந்து நீங்கள் மெயில் தான் பண்ண போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, எந்த மெயிலுக்கு, இந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ண போகிறீங்க. என்னைக்குள்ளெல்லாம் 11 அக்டோபருக்குள்ளே நீங்கள் மெயில் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன படிச்சுருந்துருக்குன்னா,
எயித்து படிச்சுருந்துருக்கணும், உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பியூன் போஸ்ட் தான், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா அப்ளை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ஜாப் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.